தீர்வு காண்க பயிற்சி 2.5ல ஃபர்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா 2x ஸ்கொயர் பிளஸ் x மைனஸ் 15 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 ஓகேவா இது நார்மல் சம் மாதிரி தான் சமக்குறிக்கு பதிலாக இந்த சிம்பிள் போட்டிருப்பாங்க எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் அடுத்து வெறும் நம்பர் இது மாதிரி இருந்தால் நம்ம காரணப்படுத்தவங்கள எக்ஸ் ஸ்கொயர் கூட்டுறக்கிறத வெறும் நம்பரை பெருக்குவோமா 2 15 மைனஸ் 30 இங்கே மைனஸ் வந்தாவே ஒரு வேல்யூ ப்ளஸ்ஸு ஒரு வேல்யூ மைனஸில் வரணும் இங்கே எக்ஸ் வந்து சென்டர் நம்பர் ப்ளஸ்ஸில் இருக்கிறனால ப்ளஸ்க்கு பெரிய நம்பர் கொடுப்போம் பெருக்குனா 30 வரணும் கூட்டினா 1 வரணும் கழிச்சா 1 வரணும் ஐஆர் 30 ஆறில் 5 போயிடுச்சுன்னா 1 பார்த்தீங்களா கழிச்சா 1 வருது பெருக்கனா 30 வருது அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 6 - 5 போடலாம் 2x² ப்ளஸ் 6x மைனஸ் 5x ஏன்னா 6x 5x போயிடுச்சுன்னா மீதி 1x தான் இருக்கும் இப்போ 2 ஜோடியாக பிரிச்சுருங்க இது ரெண்டில் எதை காமனாக வெளியே எடுக்கலாம் இதில் ரெண்டாம் வாய்ப்பாடும் ரெண்டு இதுலேயுமே அடங்கும் எக்ஸும் ரெண்டுலேயுமே இருக்குது வெளியே எடுத்துகிட்டேன் இப்போ ரெண்டும் வெளியே போயிடுச்சு எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் வெளியே போயிடுச்சு மீதி 1x இருக்குமா பெருக்கி பாருங்கள் எக்ஸ் இன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு அப்படியே வந்துடும் இப்போ 6x 2x வெளியே போயிடுச்சு இந்த 2x எதால் பெருக்குன்னா 6 வரும் நமக்கு 3 இல்லைன்னா நீங்கள் 6 இந்த 2 வெளியே எடுத்ததை மட்டும் எடுத்துருங்க 6ல ரெண்டாம் வாய்ப்பாடு வெளியே எடுத்துட்டேன் 3 2 6 எக்ஸ் இங்கே போடக்கூடாது ஏன்னா எக்ஸ் போட்டிங்கன்னா எக்ஸ் இன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஆயிரும் ஏன்னா எக்ஸ் காமனாக வெளியே எடுத்தாச்சு அடுத்தது இங்கே எக்ஸ் ப்ளஸ் 3 அப்படியே எழுதுங்க இந்த எக்ஸ் எதால் பிறகுனா 5x வரும் மைனஸ் 5ஆல் பிறகு 5 இன்ட் எக்ஸ் 5x மைனஸ் 5 ப்ளஸ் 3 மைனஸ் 15 ஓகேவா ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஒரு தடவை எழுதுங்க ப்ராக்கெட்டில் இருக்கிறது ரெண்டும் ஒரே மாதிரியே இருக்கா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 2x மைனஸ் 5 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 அல்லது போட்டுங்க ரெண்டு ஆன்சர் வரதுனால எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ப்ளஸ் 3 இன்சைடு வந்தால் மைனஸ் 3 இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸை மட்டும் வச்சுங்க மைனஸ் 5 இந்த சைடு வந்தால் ப்ளஸ் 5 பெருக்கல் இருக்கிற 2 இந்த சைடு வந்தால் வகுத்தல் 2 எக்ஸோட வேல்யூ என்னென்ன வருது மைனஸ் 3 - 5/2 இதுதான் எக்ஸோட வேல்யூ சரி அதுலேயே ரெண்டாவது சம் பார்க்கலாம் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x மைனஸ் 2 கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 ஓகேவா இப்படி இருக்கும்போது நமக்கு ஃபஸ்ட் வேல்யூ மைனஸில் வரக்கூடாது அதனால் மாற்றுறேன் மைனஸ்லாம் ப்ளஸ் ஆகும் ப்ளஸ்லாம் மைனஸ் ஆகும் மாற்றுறேன் அப்படியே குறி மாற்றும் போது இந்த சிம்பிள் ஆட்டோமேட்டிக்காக மாறும் கிரேட்டர் தென் 0ங்கிறது லெஸ் தென் 0வாக மாறும் ஓகேவா மீதி நார்மலாக இதுக்கு முன்னாடி சம்பளம் போட்ட மாதிரி தான் 1 2 2 ஓகேவா ப்ளஸ்னால் ரெண்டுமே ப்ளஸ் அல்லது ரெண்டுமே மைனஸில் வரணும் இங்கே ப்ளஸ் குறியில் வந்துச்சுன்னா ரெண்டுமே ப்ளஸ் அல்லது ரெண்டுமே மைனஸ் சென்டரில் பாருங்கள் மைனஸில் இருக்குது அதனால் ரெண்டுமே மைனஸ் பெருக்கி பாருங்கள் 1 2 2 மைனஸ் 2 மைனஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 1 மைனஸ் 2 மைனஸ் 3 வந்துருச்சா கூட்டினா மைனஸ் 3 வருது பெருக்குனா ப்ளஸ் 2 வருது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2x ப்ளஸ் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இது ரெண்டில் ஜோடி ஜோடியாக பிரித்து வச்சு இதில் காமனாக எதை வெளியே எடுக்கலாம் எக்ஸை வெளியே எடுக்கலாம் எக்ஸ் இன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் வெளியே வந்துருச்சு அந்த இடத்துல மீதி என்ன இருக்கும் 1 இருக்கும் பெருக்கி பாருங்கள் எக்ஸ் இன்ட் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயரு 4x எக்ஸு ஓகேவா அந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறது அப்படியே இல்லைங்க இந்த எக்ஸை எதால் பெருக்குன்னா மைனஸ் 2x வரும் மைனஸ் 2ஆல் பெருக்கணும் உள்ளே பெருக்கி பாருங்கள் மைனஸ் 2x பெருக்குன்னா மைனஸ் 2x மைனஸ் 2 மைனஸ் 1 பெருக்குன்னா ப்ளஸ் 2 இப்போ ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஒரு தடவை எழுதுங்க எக்ஸ் மைனஸ் 1 லெஸ் தென் 0 அடுத்து ப்ராக்கெட்டுக்கு வெளியே இருக்கிறது அல்லதுன்னு போட்டு இந்த எழுதிருங்க எக்ஸ் மைனஸ் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இப்போ எக்ஸு மைனஸ் 1 இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் 1 அல்லது எக்ஸு மைனஸ் 2 இந்த சைடு வந்தால் ப்ளஸ் 2 எக்ஸ் பிலாங்ஸ் டு எக்ஸோட வேல்யூனா 1.2